இண்டியா கிளிட்ஸ் நான் உங்க கௌரவம் பேசுறேன் தூங்கா நகரத்துக்கு அப்புறம் சிகரம் தொடு சிகரம் தொடு இது என்னோட இரண்டாவது படம் என்னோடய ட்ரீம் ஸ்கிரிப்டுன்னே அதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் தட்ஸ் வை ஐ டுக் மோர் தென் டூ இயர்ஸ் ஃபார் த ஸ்க்ரீன் பிளே அலோன் விக்ரம் பிரபு மோனல் கஜா சத்யராஜ் ஈரோடு மகேஷ் சதீஷ் சிங்கம்புலி கோவை சரலா ஃபுல் ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட் கேங்கே படத்தில் இருப்பாங்க ஸோ பேசிக்காக அந்த படம் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் அ ஃபாதர் அண்ட் சன் ஒரு சென்டிமெண்டல் ஸ்டோரி பட் அதில் இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டுலேயே பெரிய ப்ராப்ளமாக இருக்கிற ஏடிஎம் ஃப்ராடை வந்து நான் இதில் டீல் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஒரு படம் அதை டீல் பண்ணுறது ஏடிஎம் மாதிரி சார் உரிய நேரத்தில் நிறைய ஏடிஎம்மில் த்ரிடி சொல்லுங்க சார் ரியலி ஐ மெட் சம் ஆஃப் த ஃபியூ இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் புலல் ஜெயிலே போயிடணுமோனு ரியல் லைஃப் டைம் கிரிமினல்ஸை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட நான் டேரக்டர் மாதிரி இல்லாமல் சும்மா நார்மலாக போய் பேசி அவங்க எப்படி பண்ணாங்க இந்த ஸ்கேண்டல்ஸ் எப்படி பண்ணாங்க இந்த ஃப்ராட்ஸ் எப்படி பண்ணாங்கன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு இதில் ஸ்கிரீன் ப்ளேயாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ படம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஆக்ஷன் பேக்டு ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் ஸோ சர்டிஃபிகேட் கூட பார்த்தீங்கன்னா யூ சர்டிஃபிகேட் பக்கா கிளியர் ஸோ யூ வில் என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் சிகரம் தொடு போலிஸ் தூக்குதா சார் போலீஸ்லாம் தூய் நகுது எப்பயுமே நான் வந்து ஐ ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஸ்டோரி ஒரு ஸ்டோரி தான் ஹீரோ இதுக்கு யார் வரணும் அப்படின்றது முடிவு பண்ணணும் ஸோ அதே மாதிரி நான் முடிவு பண்ணாமல் முதல்ல ஸ்டோரியை முடிவு பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற என்னோடய ஹீரோ யாருன்னு நான் தேடிகிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு விக்ரம் பிரபு இதை ஏன் நான் சொல்கிறேன்னா அவர் ஹீரோன்றதுக்காக சொல்ல வரல முதல்ல ஒரு இயக்குனரோட கனவை தாங்கி செல்கிற குதிரை முதல்ல கரெக்டாக இருக்கணும் ஸோ அது மாதிரி விக்ரம் பிரபு ஆப் ரொம்ப ஆப்டாக அதில் ஷூட் செட் ஆகிருக்காரு அண்ட் தென் சத்யராஜ் சார் பொதுவாக ஒரு நல்ல லவ் ஸ்கிரிப்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அழகாக இருந்துட்டாங்கனாலே அந்த படம் ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸ் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபாதர் அண்ட் சன்னுக்கு ஒரு நல்ல ஃபாதர் ஒரு நல்ல சன் அவங்களோட லுக்கை லைக்ஸ் கரெக்டாக வந்துச்சுனாலே அடுத்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் படா சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன் ஸோ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் அவரும் ஒரு சிக்ஸ் டூ ஹைட் விக்ரம் பிரபுவும் சிக்ஸ் டூ ஹைட் ஒரு அழகான ஒரு ஸ்கின் டோன் இண்டியன் ஸ்கின் டோன் ஷார்ப் நோஸ் ஃபியூச்சர் வைஸ் பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஃபாதர் அண்ட் சன்ன்றது டிட்டோ கன்வின்சபளாக இருந்தது முதல்ல ஸோ சத்யராஜ் சார் அண்ட் தென் விக்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண எல்லா சீன்ஸுமே வந்து ஒரு ஏர்த்லியாக ஒரு லைவாக உங்க வீட்டில் உங்க அப்பா கூட நீங்க எப்படி பேசுவீங்களோ அது மாதிரி இருக்கும் ஸோ தட் வாஸ் விக்ரம் பிரபு அண்ட் சத்யராஜ் சார் என்கிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டேன் தெரியுமா கோவா கிளம்புறோம் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் காமெடி ஃபர்ஸ்ட் ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு படம் பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து டெஃபினெட்டாக நம்ம பிரச்சனையை மட்டுமே காட்டிகிட்டு இருந்தால் அவங்க வெக்ஸ் ஆகிடுவாங்க ஸோ தேன்ட் டு லவ் தேண்ட் டு என்ஜாய் த ஸ்டோரி தே வாண்ட் டு என்ஜாய் பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் அப்படின்றதுனாலே தூங்கா நகரத்துலையும் பார்த்திங்கன்னா எவ்வளோவு ஒரு விறுவிறுப்பாக கதை போயிட்டு இருந்தாலும் அதில் ஒரு சின்ன சின்ன காமெடிஸ் நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி சிகரன் தொழிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளட்சிட்டு ஒரு ஆக்ஷனு ஒரு த்ரில்லிங் மாதிரி போயிட்டுருக்கும் போதே சத்தீஷோட காமெடியும் ஈரோடு மகேஷோட காமெடியும் அவ்வளோ ரிலீஃபாக மனசு விட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த காமெடிஸ் கோவாவில் போய் இறங்கினதும் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கனவு கண்ணி வருவா வரேன் எப்பயுமே ரவிக்குமார் சார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் படம் பண்ணுறாங்க அப்படின்னாலே கதை கேட்பார் அவர் கருத்துக்கெல்லாம் நிறையா சொல்லுவார் எனக்கு தூங்கா நகரம்லேயும் பார்த்து பார்த்தீங்கன்னா நான் கதை அவர்கிட்ட சொல்லலை என்ன காரணம்னா எனக்குள்ள ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை நான் நினச்சத நம்ம எடுத்துருவோம் அவர் படமாக பார்க்கணும் கதை சொல்லக்கூடாது அப்படின்னு படமாக பார்த்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாரு ரொம்ப பெருமையாக இருக்கடான்னு சொன்னார் அதே மாதிரி தான் சிகரம் நான் அவர்கிட்ட வந்து கதை கூட சொல்ல அவர் போய் நடிக்கணும்னு போய் கேட்டபோது கூட என் கேரக்டர் என்னன்னு கூட அவர் கேட்கல உண்மையிலே நம்பிக்கை இருக்குடா நீ நல்லா தான் பண்ணுவேன் டெஃபரெண்டாக நான் வந்து பண்ணித்தரேடான்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ் எனக்காக சம்பளம் வாங்கலை எதுவுமே வாங்கலை ஒரு ஒரு அன்போட வெளிப்பாடாக வந்து அவர் நடிச்சு கொடுத்துட்டு போனார் அண்ட் தென் டப்பிங்க்கு வரும்போது அந்த சீன் பாட்டு சூப்பராக இருக்கடா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டினார் அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு ரவிக்குமார் சார் முதல் முதல் இயக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு குருவை இயக்குன சிஷுன்ற பேர் எனக்கு கிடச்சிருக்கு இப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் நிற்க வச்சுட்டு ஆக்ஷன் அப்படின்னு நடிச்சுட்டு ஓகேடா அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் சொல்லி தருவார் அவருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னும்போது ஒரு ஹாப்பி ஸோ அவருக்கு என்னோட நன்றி இந்த படத்தில் நடிச்சு கொடுத்ததுக்காக இந்த காலத்தில் எந்த புள்ள அப்வுட் பேச்சு கேட்குறாங்க என் கேட்பான் கேமியோ ரோலுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு நடிப்பு ஆர்வம்ன்றது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குது அதனால தான் தூங்கா நேரத்தில் ஒரு இது நடித்தேன் இப்போ இந்தலையும் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன் அது என்ன ரோல்ன்றது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி இப்போ பேசுனா அது நல்லா இருக்காது ஸோ படம் பார்த்து அந்த ரோல் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தூங்கா நகரத்துலையும் பார்த்தீங்கன்னா அழகர் ஆற்றுல அழகருங்கிறது மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழான்னு ஒரு ஆறு லட்சம் பேர் கூடுற இடத்துல சாங் பண்ணியிருப்பேன் இந்த சிகரம் தொழிலையும் பார்த்திங்கனா கரெக்டாக எனக்கு அமைஞ்சிச்சு காட்ஸ் கிரேஸில் கங்கோத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கங்கை அம்மன் கோயில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு பத்து நாள் மட்டும் அந்த கோயிலோட கதவை திறந்து அவங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஸோ அது போகிற வ வழலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வழியாக தான் இருக்கும் ஒரு வண்டி வந்துச்சுன்னா இன்னொரு வண்டி மூணு கிலோமீட்டர் பின்னாடி வந்து அதுக்கு இடம் கொடுத்தா தான் இன்னொரு வண்டி போக முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இதை நம்ம ஷூட் பண்ணணும்னு நினச்ச உடனேமே என்னோட ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ஸோ ஒரு இருபத்தஞ்சி பேர் கொண்ட குழு எடுத்துக்கிட்டு குரூ எடுத்துக்கிட்டு போய் அங்கே ஷூட் பண்ணிவிட்டு நான் கீழே இறங்கினது வந்து காட்ஸ் கிரேஸ் இப்போ நினச்சாலும் ரொம்ப அது பயமாக இருக்குது எப்படி போய் எடுத்தேன்னு எனக்கே தெரியல ஒரு நம்பிக்கை கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை ஒரு குருட்டு தைரியத்தில் போய் எடுத்துகிட்டேன் நான் நாங்கள் எடுத்துகிட்டு கீழே இறங்கின ஃபிஃப்டீன்த் டேயில்தான் வந்து ஃப்ளட்டு வந்து டோட்டல் கங்கோத்ரி உத்தர்காசி இந்த மாதிரி எல்லா இடமே வந்து ஃப்ளட்டில் போயிடுச்சு ஸோ ஸ்டில் யூகே கவர்மெண்ட் உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளட்டுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்ற ஒரு சுவடே அவங்கக்கிட்ட கிடையாது பட் ஐ ஹேவ் த கண்டென்ட்டு ஸோ சிகரந்தோடு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை நாங்கள் உத்தரகண்ட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம் இமான் என்னோட மியூசிக் டைரக்டர் பெரிய ஸ்ட்ராங் பில்லர் டு மீ ஆல்ரெடி ஃபைவ் சாங்ஸ் சூப்பர் ஹிட் ஆகிப்போச்சு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது படத்துக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தது அப்படின்னா முதல்ல என்னோட சாங்ஸ் ஸோ என்னோட மியூசிக் டைரக்டருக்கு நன்றி என்னோட கேமராமேன் நான் கண்கள்னு தான் கூப்பிடுவேன் விஜியை தூங்கா நகரம் பண்ணிட்டு இப்போ திரும்ப என்னோட டிராவல் பண்றான் விஜி ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் அவனோட கேமரா ஒர்க் ஆல்ரெடி தூங்கான நேரத்தில் ரொம்ப பெருசாக பாராட்டப்பட்டுச்சு கேமரா ஒர்க் இதில் சில ட்ரெயிலர் நிறைய ரொம்ப உயிரை பணையை வச்சு ஒரு நாலஞ்சு ஷார்ட்ஸ்லாம் எடுத்துருக்கோம் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல் படம் பார்த்துட்டு உங்களுக்கே நீங்களே சொல்லுவீங்க தென் மை எடிட்டர் ஸோ என்ன நம்ம படம் பண்ணாலும் ஃபைனலாக எடிட்டிங் தான் படத்தோட ஸ்பீடு படத்தோட கண்டென்ட் எல்லாம் ஆடியன்ஸுக்கு போய் சேர்க்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி என்னோட இன்னொரு பிரதர் மாதிரி பிரவீனு ரொம்ப இந்த படத்துக்காக மெனக்கெட்டு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி நான் எவ்வளோ எவ்வளோ தீசிஸ் பண்ணணும் அதெல்லாம் த்ரீ ஹவர்ஸ் படமாக கொடுத்தேன்னு ஆடியன்ஸ் போர் அடித்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டூ டுவெண்ட்டி டூக்குள்ளே ரொம்ப அழகாக படத்தை கிறிஸ் கிறிஸ்பாவும் ஆக்கி சொல்ல வந்த விஷயங்களையும் கரெக்டாக சொல்ல சொல்ல கொடுத்துருக்காரு என்னோடய எடிட்டர் பிரவீன் ஸோ என்னோடய ஆர்ட் டைரக்டர் விதேஷ் செட்ஸுன்னு எதுவுமே எங்கேயுமே தெரியாது லைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் ஆட் டேரக்ஷன் அண்ட் தென் அந்த படத்தில் மிகப்பெரிய இன்னொரு மேஜர் இது பார்த்திங்கன்னா சிஜி ஃபார்ட்டி மினிட்ஸ் இந்த படத்தில் சிஜி ஸோ இதுவரையும் இந்த ஸ்டிச் ஷார்ட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ரியல் ஷார்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னும்போது சிஜிக்காரங்க நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க லார்வன் சொல்லிட்டு தூங்கா பண்ண கம்பெனி தான் அதுவும் எனக்கு ஸோ ஹரின்னு சொல்லிட்டு அந்த சிஜியோட கோஆர்டினேட்டர் ஃபுல்லாக எனக்கு கோஆர்டினேட் பண்ணி சிஜி ரொம்ப வந்திருக்கு படத்தில் ஸோ ஓவர் அண்ட் ஆல் திஸ் வில் பி அ ஃபேமிலி என்டர்டெய்னர் ப்ளஸ் டெக்னிக்கலி ஒரு நல்ல படமாக இருக்கும் சிகரம் தொடு டூ வாட்ச் இட் இன் தேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இது எங்களோட உழைப்பு எங்களோடய குழந்தை ஸோ தயவுசெய்து திரு டிசிடியில் பார்க்காம திருட்டு டிவிடியில் பார்க்காம தயவுசெய்து எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் டெஃபினெட்லி யூ லவ் சிகரம் தொடு சிகரம் தொடு ராக்ஸ்